ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லக்ஸரி பைக் ஹீஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம கார் ஹீஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம வந்து பைக் ஹீஸ்ட் வந்து பண்ண போகிறோம். கார் ஹீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்சன் தாறு மாதிரி தக்காளி சோறுனு சூப்பரான வேர்ல்டுலேயே ஏழே ஏழு பேர்கிட்ட இருக்க ஒரு காரை வந்து நம்மளுக்கு ஹீஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி நல்ல ரேரான பைக்ஸை வந்து நீங்கள் ஹீஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம சைமன் அங்குள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்குன்னு சூப்பரான வண்டியை அவரே ஓனாக ரெடி பண்ணி எடுத்து வந்து நம்மளுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காரு. இந்த வைக்கில் யூஸ் பண்ணி தான் நம்மள இந்த ஹீஸ்ட்டை வந்து பண்ண போறோம். இதுல ஒரு முக்கியமான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாட்டி நான் உங்களுக்கு ஜிபிஎஸ் டிராக்கர் எல்லாம் கொடுத்து இந்த இடத்துல தான் கார் நிற்கும், ஸோ அந்த இடத்துல நீங்க நல்ல காரா செலக்ட் பண்ணிக்கோங்க சொல்லி ஆப்ஷன் கொடுத்தோம். ஆனா இந்த வாட்டி போட்டி இன்னும் கொஞ்சம் கடுமையாக போகுது, உங்களுக்கு ஜிபிஎஸ் டிராக்கரே கிடையாது. ஏன்னா நீங்க கார் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், பார்க்கிங்ல இருக்கு எடுத்துட்டு வந்துடலாம், ஆனா பைக் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க எடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்க போகுது இந்த சேலஞ்சு. நீங்க இதுல யாராவது வின் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பைக் கிங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டத்தை வர நாங்க கொடுக்கலாம்னு இருக்கோம். ரெண்டாவது முக்கியமான ரூல், முன்னாடியே சொன்ன மாதிரி காரை எப்படி டேமேஜ் பண்ணாம எடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி பைக்கையும் டேமேஜ் பண்ணாம எடுத்துட்டு வரணும். சைமல் அங்கிள் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காரு, டேரக்டா அவர்கிட்ட இருந்து போய் பைக்கை காட்டினீங்கன்னா அவர் கரெக்டான பிரைஸை வந்து சொல்லிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டியாளரா நம்ம போட்டியில கலந்துக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோரேமான். எப்ப பார்த்தாலும் என்னையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னை வச்சு டெஸ்டிங் பண்றதே இவங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்குது. ஆமா, என்னடா பைக் இது இப்படி இருக்குது, அட பாவீங்களா, லாரி டயரை ரெண்டு கொண்டு வந்து அப்புறம் குப்பை டப்பா ஒன்னு கவுத்து ஒரு ஆரனை வச்சு ரெண்டு தண்ணி கூட பம்ப் எடுத்து வந்து சொல்லி விட்டுருக்கானுங்க. இது பைக்கா, அட பாவீங்களா, இந்த பைக்ல எப்படி நான் போய் திருடுறது, இது என்ன அளவுக்கு ஸ்பீடா போகும்னு தெரியலையே. கண்டிப்பா அது குப்பை லாரி மாதிரிதான் இருக்குது, ஸ்லோவா தான் போகும் போல இருக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டு வண்டி எடுத்துட்டு வருவோம், லைட்டா ஸ்லோவா தான் போகுது. என்னடா இது, ஒரு அழுத்த அழுத்தி போடுவோம், என்ன படுதா ஸ்பீடா, என்னங்க இது, அச்சுச்சோ என்னது இது, இவ்வளவு ஸ்பீடா போகுது, அடப்பாவீங்களா, இந்த பைக் பாக்குறதுக்கு தான் கன்றாவியா இருக்குது, ஆனா இவ்வளவு ஸ்பீடா போகுது, ஓஹோ பார்த்து ஓட்டிட்டு போகணும், நம்ம போய் எங்கேயா சொருவிட்டு வைங்களேன், அவ்வளவுதான். அங்க பாருங்க யோகா பண்ணிட்டு இருக்காங்க, ஏண்டா யோகா பண்ற நேரம் படா, இது ஓரமா போகலாம் அப்படிக்கா. சும்மா அவர்கள வெறுப்பேத்தி விட்டாச்சு, ஒரு ஜாலிக்காக பண்ணேன், இப்படியே நம்ம போவோம். நம்ம பைக்கை தேடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த பாருங்க கண்ணு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காரு தான் நிக்கிறத தவிர ஒருத்தன் கூட பைக்கே இல்ல. எவனால பைக் ஆப்போசிட்ல ஓட்டுன்னு வந்தா கூட அவனை அடிச்சு தள்ளி விட்டாது நம்ம பைக் எடுத்துட்டு வந்துடலாம், ஆனா இங்க அது கூட நம்மளுக்கு வாய்ப்பே இல்ல போல இருக்கே. பைக்கே கண்ணு படவே படாது போலதாக, இங்க ஒரு பார்க்கிங் இருக்கே, பார்க்கிங்லயாவது பைக்கை வேணா நிப்பாட்டி வச்சிருக்கான் பாப்போம், ரோட்லதான் இல்ல, பார்க்கிங்லயாவது இருந்தா நல்லா இருக்கும். என்னடா இது, பார்க்கிங்லயும் ஃபுல்லா காரா இருக்குது, அச்சிச்சோ இந்த போட்டி ரொம்பவும் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா போயிட்டு பைக்கை நல்ல பைக்கா எடுக்கணும். ஆனா பைக்கே கண்ணிலே படலையே பிராங்க்லினே, என்னடா இப்படி ஒரு போட்டியை வச்சுட்டு பைக்குக்கு எங்கடா போறது, பைக்கை தேடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. சரி போவோம், தேடிட்டு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் என்னடா இது, குளோரியமானுக்கு வந்த நிலமே, அடே டே இங்கே பாருங்க ஒரு பைக்கு நிக்குது, ஆஹா சூப்பரான பைக்கு, உன கடைக்குள்ள போய் ஷாப்பிங் போயிருக்கான் போல இருக்கு. அவன் ஷாப்பிங்கை முடிச்சிட்டு வெளியே வரத்துக்குள்ள இந்த காரை அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போயிட வேண்டிதான். என்ன பைக் இது, என்னடா பைக்கே டிஃபரெண்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத பைக்கா இருக்கு, என்ன போட்டிருக்கு பைக்ல, கேடிஎம்மா, ஆஹா இங்கே பாருங்க கேடிஎம் பைக்குங்க, இங்கெல்லாம் எங்க ஊரு பசங்க எல்லாம் இந்த பைக்கு தாங்க வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, கேடிஎம் பைக்கு இங்க இருக்கா, ஓ மை காட், நம்மளுக்கு லக்கு பயங்கரமான, எனக்கு என்ன மாடல் இது, கேடிஎம் 340 ரேசிங் பைக்கா, ஆஹா செம்ம லக்குங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு போன வாட்டி காரை கொண்டு போயிட்டு டேமேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன், ஆனா இந்த வாட்டி இந்த பைக்கு எதுவும் கீரல் இல்லாம நல்லபடியா கொண்டு போய் கொடுத்துனவீங்களா, கண்டிப்பா செம்ம காசு பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ரேரான பைக்கு, இதெல்லாம் கிடைக்கிறதே அரியுது. ஸோ இது கண்டிப்பா நம்ம பத்திரமா எடுத்துட்டு போகணும், இன்னங்க இது இந்த அளவுக்கு ஸ்பீடா போகுது, ஆஹா செம்ம ஸ்பீடா போகுதே, ஃபர்ஸ்ட் கீர்ல இந்த தூக்கு தூக்குதே போட்டி, என்னடா இது, போட்டி நடக்கிற இடத்த அரை மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்க இடத்தையே காணும், ஓகே ஒரு வழியா வந்துட்டேன், இதோ இருக்குடா அப்பாடி, ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சி இப்பதான் வந்திருக்கேன், நான் சைமன் பாபு அங்கிள், இங்கதான் நிக்கிறீங்களா, ஓகே பைக் அப்படி நிப்பாட்டிட்டு நல்ல பிரைஸா பார்த்து சொல்லுவார்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இதுவும் டேமேஜ் இல்லாம தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதனால நம்ம அங்குள் நிறைய காசு தருவாரு, அங்குள் நல்ல பிரைஸா சொல்லுங்க. டோரேமோனே, போன வாட்டி பண்ண தப்ப இந்த வாட்டி நீ பண்ணவே இல்ல, போன வாட்டி காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணி எடுத்து வந்த, ஆனா இந்த வாட்டி பைக் சூப்பரா எடுத்து வந்திருக்க, நல்ல கண்டிஷன்லவா இருக்கு, என்ன பைக் இது, கேடிஎம் பைக்கா, டே இது எப்படா உனக்கு கிடைச்சது, இது ரொம்ப ரொம்ப ரேரான பைக் ஆச்சு, சூப்பர் டோரேமோனே, இந்த வாட்டி நீ காசு செம்மையா பார்க்க போறான் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் சம மாடல் ஆச்சு, 340 மாடல் ரேசிங் பைக் வேற சூப்பரா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு நல்ல கண்டிஷன்லவா இருக்கு,
அப்படி இன்ஜினையும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, உட்காந்துட்டு ஒரு முறுக்கு முறுக்கி பார்ப்போம். நல்ல சவுண்ட் வருது, நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஸ்பீட்ல இருக்குது. ஓகே, பக்காவான மூமெண்ட்ல இருக்குது. எதுவும் இன்ஜின்ல எதுவும் பிரச்சனையே இல்லை, பக்கா கண்டிஷனு. எனக்கு தெரிஞ்சு இது பைக் வாங்கிய 1 மந்த் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஆட்டையை போட்டு வந்துட்டியடா இந்த பைக்கை. அதெல்லாம் ஓகே, எவ்வளவு பிரைஸ் போகும் அத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கோட கண்டிஷன் வச்சு பார்க்கும் போது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. புதுசா வாங்கினாலே 3 லேக்ஸ் ஆகும். ஆனா நம்ம செகண்ட் ஹேண்ட் பைக்ல தான் விற்க போறோம், அதனால இந்த பைக்கோட பிரைஸ் வந்து 2 லேக்ஸ். 2 லேக்ஸ் தான் இது வந்து அதிகபட்ச சேல் ஆகும். 2 லேக்ஸா? அப்பாடி, இந்த வாட்டியாவது நல்ல காசு கிடைச்சது. பைக்குக்கே 2 லேக்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அரியுது. கண்டிப்பா சூப்பரான பைக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு நான் வீட்டு பின்னாடி ஒழிச்சு வச்சிடறேன். அப்பதான் இந்த பைக்கை பார்த்துட்டு இதே மாதிரி பைக்கை வேற எவனாவது கொண்டு வந்து நம்மள்ட்ட காம்படிஷன் பண்ண மாட்டான். எல்லாரும் புது புது பைக்கை எடுத்துட்டு வரட்டும், நம்ம பைக் ஏத்த போய் நம்ம ஓரமா நிப்பாட்டி விட்டுருவோம். நல்ல வேலை மோபிட்டா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ போட்டுட்டான், அதனால நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சான்ஸே கிடைக்காது. என்னடா பைக் இது இப்படி இருக்கு? ஓகே பரவாயில்ல, நம்ம சைஸுக்கு கரெக்டா தான் இருக்குது. ஆஹா, நம்ம வாய் மாதிரியே இருக்கு இந்த வண்டியும். சரி ஓகே, இந்த பைக்கை தான் கொண்டு போய் செஃப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா அஞ்சோ, கண்ணு தெரியாம கொண்டு வந்து மோதிட்டேனே. ஐயோ சாரி அங்குள், தெரியாம மோதிட்டேன். கிழவி, யார பார்த்து அங்குள் உன்ன? என் வயசுல உனக்கு பேரனே இருப்பான், நீ வந்து என்ன அங்குள்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மா என்னடி வண்டி இது? உன்ன லக்ஸரி பைக்கா எடுத்துட்டு வர சொன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல், அதுவும் பல வண்டி. எவனோ பாவம் பல வித்து பொழைச்சிக்கலான்னு இருந்திருக்கான், அந்த பைக்கை திருடி எடுத்து வந்து வந்திருக்கியே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கிராணி பாட்டி? இதெல்லாம் என்ன ரேட்டு போகணும்? 10 லட்சம் வேறனு கேக்குற. இன்னொரு வாட்டி அங்குள் என்ன வண்டியை நாலாம் அடிச்சும் வாய்க்குள்ள போட்டு திணிச்சிருவேன், பாத்துக்க. இன்னொரு வாட்டி அங்குள் எல்லாம் கூப்பிடாத. ஆனா இந்த வண்டி ரொம்பவும் டேமேஜ் ஆயிருக்கு, சீட் எல்லாம் வர பலதா இருக்கு. என்னதான் சொல்லி எடுத்துட்டு வந்தேன். வேணா ஒரு தடவை வந்து நம்ம ரெண்டு பேரும் ரைடு போலாம், அவ்வளவுதான் உனக்கு எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் பிக்ஸ் ஆகும். நான் வேணா ஒரு தடவை ஓட்டி பாக்குறேன், நீ வேணா பின்னாடி உட்காரு, ஒரு ரவுண்டு போய் பாப்போம் வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியலையே. ஆஹா, கடைசியா கிராண்ட்பா கூட இந்த மாதிரி உட்காந்து ஒரு தடவை ரைடு போனேன். அதோட ஒரு லாரியில கொண்டு போய் விட்டு வண்டைய போட்டுட்டான் கிராண்ட்பா. அதோட உன் கூடதான் வந்திருக்கேன். ஏய் கிழவி, இடுப்புல இருந்து கையேடு, இடுப்பு கெட்டியா பூச்சிட்டு இருக்க, அப்புறம் கிச்சு கிச்சு மூட்டாத கையேடுறி. நான் வந்திய வந்து ஐயோ வண்டியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டேன், கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ இடுப்பு புடிச்சு. ஆட கிழவி கையேடுறி இவ இடுப்புல இருந்து. சைமன் பாபு அங்கிள், இதே மாதிரிதான் நம்ம கிராண்ட்பாவும் என்ன வண்டியில வச்சு வீலிங் எல்லாம் பண்ணி என்ன மடக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் நல்லா வீலிங் எல்லாம் பண்ணி என்ன மடக்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது.
அடி பொக்கவாய் கிழவி, இந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? சும்மா வண்டி எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணலன்னு பார்த்தா இவளை கரெக்ட் பண்றதுக்காக நம்ம பின்னாடி வச்சு ஓட்டிட்டு இருக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ. சரி அங்குள், கடைசியா எவ்வளவு பிரைஸ் போகும் சொல்லுங்க. அட குருட்டு கிழவி, லக்ஸரி பைக் எடுத்துட்டு வர சொன்னா TV6ல எடுத்துட்டு வந்து பிரைஸ் வேற கேக்குறியா? இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5K தரல, அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுத்தேன்னு வையன் பிராங்க்லின் என்ன போட்டு பொல பொலன்னு பொலந்துருவான். ஓகே, அடுத்ததான் நான் போறேன். நல்ல பைக்கா எடுத்துட்டு வரணும். அவனுக்கு ரெண்டு பேர் போனாங்க, என்ன பைக் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியலையே. நம்ம அதை விட சூப்பரான பைக்கா எடுத்துட்டு வரணும். அண்ணடா, இது வண்டி கிழிச்சு போன டயர் மாதிரி ஒரு வண்டியை வேற ரெடி பண்ணி வச்சிருக்கான் நம்ம சைமன் அங்குள். எங்க போய் எடுக்கிறது? காரையாவது ஈஸியா எடுத்துடலாம், பைக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த சேலஞ்சில நம்ம போன வாட்டி மாதிரி விட்டு கொடுக்க கூடாது. நல்ல வண்டியா எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வர வண்டிய பார்த்துட்டு நீங்களே ஷாக்காக போறீங்க. அந்த அளவுக்கு ஓபியான வண்டியா தான் இந்த வாட்டி நான் எடுக்க போறேன். சேலஞ்சில நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. கடவுளே, ஒரே ஒரு பைக்கையாவது கண்ணில் காட்டிட்டு கடவுளே. எப்படியதோ பைக் இருக்கு, ஆஹா, சூப்பரான ஒரு பைக் நிக்கிதே. எவனோ பணக்கார பையன் வண்டி வீடு மாதிரி இருக்கு. பைக் வெளிய நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்துக்க வேண்டிதான். பேக் 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 கதை தொடட்டா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே ஆசையம் நின்றுப்போம். எவனா வரானா? என்னடா எவனையுமே காணும். ஆஹா, கதவு எதுக்கு திறந்துச்சு இப்போ? ஆ, கதவு மூடிக்குச்சு. ஆஹா, என்னடா இது? கதவு தானா திறக்குது, தானா மூடுது. ஏதாவது பேயா? ஓ, சென்சாரா? அடப்பாவீங்களா, இதை நம்பிட்டு நான் எவனோ வந்துட்டான்னு நினைச்சிட்டேன். அந்த பணக்கார பையன் எவனோ வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பர் பைக்கா வெளியே நிப்பாட்டிட்டு போயிருக்கான். நம்மளுக்கு லக்கு தான் இன்னைக்கு. போடுமாமே, ஆனா இந்த வண்டி என்ன வண்டின்னு தெரியலையே. ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கு. இந்த வண்டியே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேடா. என்னடா வண்டி தான்? ஓ, போலீஸு. ஆஹா, போலீஸ எவனும் லாரிய கொண்டு இடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானே. நல்ல வேலை அவனுங்க சண்டையில நம்மளை கண்டுக்கவே இல்லை. இந்த பைக் என்ன பைக்குன்னு முதல்ல செக் பண்ணிப்போம். அப்புறம் முக்க வீட்டுக்குள்ள போ சொல்றாங்களே, வீட்டுக்குள்ள போறதுக்கா இந்த பைக்கை எடுத்த? நீ எடுத்துட்டு போயிட்டு விக்க போற, போயிட்டு வரட்டா. ஓகே, இது டேமேஜ் இல்லாம வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துட்டோம். இப்ப ஷார்ட்கட்ல போயிட்டு நம்ம சைமன் அங்குள் கிட்ட போயிட்டு வண்டி நிப்பாட்டி நல்ல பிரைஸா வாங்கணும். ஐயோ, டேமேஜ் எதுவும் இல்லாம எடுத்துட்டு போனோம். சின்சானே, இங்க பாத்தியா, செம்ம வண்டி. நம்ம BMW உள்ள பைக்கே, நானே இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். பிராங்க்லினே, வண்டி எப்படி? சூப்பரா. இந்த வாட்டி வின்னிங் டைட்டில் எனக்கு தான்டா, எடுத்து வச்சுக்கோ. சைமன் அங்குள், சைமன் அங்குள், நல்ல பிரைஸா பார்த்து சொல்லுங்க. BMW உள்ள பைக் நானே இப்பதான் பாக்கு. நீங்களா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இது எவ்வளவு பிரைஸ் போகும்? பிரைஸ் கேக்குறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சைமன் அங்குள். என்ன பண் பண்ணு, ரொம்ப குஷியா இருக்க. சம பைக் எடுத்துட்டு வந்துட்டு போலக்குது. எதுவும் டேமேஜா இல்லாம எடுத்துட்டு வந்திருக்க. பரவாயில்லையே, நல்ல பைக்ல ஓட்டு போலக்குது. கார் மட்டும் தான் நல்லா ஓட்டு நினைச்சு. என்ன பைக் இது? BMW பைக்கா? ஆஹா, இது செம்ம ரேட்டு போகுமே. BMW RR பைக், நல்ல கண்டிஷன்ல வேற எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இவருக்கு எப்படிங்க இந்த பைக் கிடைச்சிச்சு? நானே மார்க்கெட் எல்லாம் போய் கேட்டேன். இந்த பைக் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ரேரான பைக்னு வேற சொன்னாங்க. இந்த பைக் இவன் கண்ணில் பட்டிருக்கு போறேங்க. அட பாவி, ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் வீட்டுல போயிட்டு திருட்டு வந்துருக்கான் பொழுது. பயங்கரமான பைக்கா இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு பைக்கு. டேய் பன் பண்ணு, செம்ம பைக் எடுத்துட்டு வந்திருக்க. எனக்கு தெரிஞ்சு இதோட பிரைஸ் பயங்கரமா இருக்க போகுது. சொல்லுங்க சைமன் அங்குள், எவ்வளவு பிரைஸ், எவ்வளவு பிரைஸ் போகும் அது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கோட பிரைஸ் வந்து 3 lakhs வரைக்கும் போகும். 3 lakhs செம்ம பிரைஸ் ஆயிடுச்சு சைமன் அங்குள். நல்ல பிரைஸுக்கு தான் வித்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும் நினைக்கிறேன். பைக்குக்கெல்லாம் 3 lakhs. டே, 1:30 நில்லுங்கடா, நான் பைக் கொண்டு போய் ஒளிச்சு வைக்க போறேன். ஏன்னா அடுத்ததா சின்சான் வர போறான். சின்சான் வந்து நம்ம பைக்கை பாத்துட்டாங்களா, இதே மாதிரி ஒரு பைக் எடுத்துட்டு வந்துருவான். நம்ம பைக் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிட வேண்டியதுதான். சின்சான், 3 பேர் அவங்களோட சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் தான் பேலன்ஸ். டே, நீங்க 2 பேர் என்னடா பண்றீங்க மேல? சார், வீடு கட்டி வீடு கட்டி போர் அடிக்குது. அதனால நீங்க பண்ற உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செம்ம ஜாலியா இருக்குது பாக்குறதுக்கே. அடே, இங்க என்ன குக்கு வித்து கோமாளி ஷோவாடா நடக்குது? நாங்களே பைக்கை திருடிட்டு இருக்கோம், இதை உட்காந்து வேடிக்கை வேற பாத்துட்டு இருக்காங்க. சின்சானே, 3 பேரை சேலஞ்ச முடிச்சுட்டாங்க, நீயாவது வந்து நல்ல பைக்கா எடுத்துட்டு வா.
பிராங்க்லினே, ஒண்ணும் கவலைப்படாதே, சூப்பரான பைக்கா எடுத்துட்டு வர்றேன். நீ கவலையே படாத, நம்ம கார் காம்படிஷன்ல வின் பண்ண மாதிரி பைக் காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ண போறேன். நல்ல பைக்கா கிடைக்கணுமே, ஆனா அதுல தானே பிரச்சனை இருக்குது. இவங்க எல்லாருமே சூப்பர் சூப்பர் பைக்கா எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் நம்ம பன் பண்ணலாம் பிஎம்டபிள்யூ பைக் எடுத்துட்டு வந்திருக்கான். சோ அதுக்கும் மேல ஒரு பைக்குக்கு நான் எங்கடா போவேன்? இருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியான பைக் அதுதான். கேடிஎம் பைக்கே எடுத்துட்டு வந்துட்டானுங்க, பிஎம்டபிள்யூ எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதை விட காஸ்ட்லியான பைக்குக்கு நான் எங்கடா போவேன்? இப்ப நான் பைக்கை தேடி ஊர் ஊரா சுத்தணுமே, எவ்வளவு தூரம் போய் தேட போறேன்னு தெரியல. பைக்க கண்ண பாக்குறது அரிது, இதுல நல்ல பைக்கை வர கொண்டு வரணுமே. ஆஹா, இங்க பாருங்க, எவனோ வந்து பைக் ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு தெரியாம இந்த பைக் எடுத்துட்டு போயிட்டேனா போதும், என்ன பைக்குன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, இப்பத்துக்கு இந்த பைக்காவது கிடைச்சதே. இப்ப அவனுக்கு தெரியாம எடுக்கணும், அவன் திரும்பிதான் நிக்கிறா. திரும்ப மாட்டான் நினைக்கிறேன். அப்படியே பொறுமையா பூனை மாதிரி போயிட்டு அந்த பைக்க லபக்கில தூக்கிட்டு ஓடிய வேண்டியதான். என்ன பண்றது, திரும்பிட்டானா போட்டு வெளி வெளிந்து வெளுத்துருவாடி. அம்மாடி, அடி வேற தாங்க முடியாது என்னால. எப்படியா இந்த பைக்க சைலண்டா எடுத்துட்டு போயிடணும். ஆஹா, கீரை போடு பஸ்டிக்கு. ஐயோ, இந்த முறுக்கு முறுக்கு என்ன சவுண்டு வருது? ஐயோ அங்குள், ஐயோ இந்த அங்குள் என்ன காது கேட்காத அங்குளா இருப்பான் போலக்குது. திரும்பவே மாட்டேன்றான். நல்லாதான் போச்சு, சூப்பர் பைக்கை நம்ம எடுத்தாச்சு. ஆனா இது என்ன பைக்குன்னு தெரியல, என்ன பைக்கு என்ன மாடல் எதுவுமே தெரியல. சரி பரவாயில்ல, இப்பத்திக்கு இந்த பைக்கை எடுத்துட்டு போவோம். எல்லா வாட்டியும் நம்மளே ஜெயிக்க முடியுமா என்ன? கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம நினைக்கிறதுலாம் எதுவும் நடக்காது. நம்ம சைமன் அங்குள் வர இந்த வண்டியை பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஓகே, வர வண்டிய இடத்துக்கு வந்துட்டான்டா, ரொம்ப தூரம் போகணுமோ நினைச்சேன். நல்ல வேலை கரெக்டான இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துட்டான்டா. சின்சானே, நல்ல பைக்கா எடுத்துட்டேன் போப்பு. சிச்சூ, லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, லைட்டா டேமேஜ் இல்ல, அவ்வளவு லைட்டா தான் இடிச்சிருக்கு. அதனால ஒன்னும் பிரைஸ் குறையாது நினைக்கிறேன். சைமன் அங்குள், நல்ல பிரைஸா பார்த்து சொல்லுங்க, என்ன பைக்குன்னு எனக்கே தெரியல. டேய் சின்சானே, நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம நடக்குதானே தெரியல. நீ எடுத்துட்டு வர பைக்ல ரொம்ப ரொம்ப ரேரான பைக்கா இருக்குது. எப்படி உன் கண்ணுக்கு அப்படி மாட்டுதா, இல்ல உனக்கு லக்கா என்னன்னே தெரியல. இந்த வாட்டி நீ என்ன பைக் எடுத்துட்டு வந்திருக்க, நம்மளே செக் பண்ணி பாப்போம். கவாசகி நிஞ்சா எச்சுட்டுவோ அடோ பாவி, இது வேர்ல்டுலயே ரொம்ப மோஸ்ட் ஸ்பீடு போகக்கூடிய பைக்கடா இது. இது எப்படி அவனுக்கு கிடைச்சது? அங்குள், என்ன சொல்றீங்க? நானே எதிர்ச்சியா தான் இந்த பைக் எடுத்து வந்தேன். என்ன பைக்னு கூட செக் பண்ணல, கண்ணுல ஒரு பைக் மாட்டிச்சா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். டே சின்சானே, உண்மையாவே உனக்கு பயங்கரமான லக்குடா. இந்த பைக் எல்லாம் பாக்குறதே அறியுது, இதோட பிரைஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குமே. இந்த பைக்க ஒருத்தன் அசால்ட்டா நிப்பாட்டி வச்சிருக்கானா, அது வந்து அசால்ட்டா தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு ஆன்லைன் நம்மளே செக் பண்ணி பாப்போம். எனக்கே டவுட்டா இருக்கு. KAWSAKI நிஞ்சா H2 பிரைஸ் வந்து இந்தியால எவ்வளவு இருக்குன்னு முதல்ல பாப்போம், அதை பொறுத்துதான். அடு போவீங்களா, என்னடா இது, 22 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் இந்த பைக்கோட பிரைஸா? அட பாவி சின்சானு, கூகுள்லயே இதோட பிரைஸ் பயங்கரமா போட்டிருக்கடா. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 லாக்ஸ் கிட்ட வருதுடா. டே சின்சானு, உனக்கு மட்டும் எப்படா இந்த மாதிரி பைக் எல்லாம் கிடைக்குது? அடப்பாவி, இந்த பைக் எல்லாம் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்த பைக்குடா. வேர்ல்டுலயே ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய பைக்கு. உருட்டு உருட்டு, என்ன உருட்டுனமோ எல்லாத்தையும் நல்லா உருட்டு மச்சான், இங்க பாரு என்னென்ன உருட்டு உருட்டுறான்னு. கைஸ், நான் எந்த உருட்டும் உருட்டுல, நீங்க வேணா கூகுள்ல போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க. வேர்ல்டு மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பைக்னா இந்த பைக் தான். இதோட பிரைஸும் ரொம்ப ரொம்ப அதிகம், நீங்க நம்பலன்னா கூகுள்லயே கூட போய் செக் பண்ணி பாருங்க. டே சின்சானே, உனக்கு மட்டும் எப்படா இந்த பைக் எல்லாம் கிடைக்குது? என்ன சைமன் அங்குள், இவன் தான் வின்னரா இந்த வாட்டியும்? 20 லட்சம் ரூபாய் பைக் எடுத்து வந்திருக்கேன்டா. எங்கடா அந்த 2 லட்சம் 3 லட்சம் எடுத்தவன எங்கட ஒளிஞ்சிருக்கீங்க? இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்களா? டே டைவானே, கிராணி பன்பன், நான் 20 லட்சம் ரூபாய் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களா என்னடா அட கிராணி, டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துட்டு வந்தேன். கன்றாவி பிடிச்ச கேள்வி, என்னத்தை எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்க. நான் 20 லட்சம் ரூபாய் பைக்கடா, என்ன நம்ப முடியலையே. கடவுள் பயங்கரமா எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்றாரு. அண்ணே, இங்க பாத்தீங்களா, நான் தான் 20 லட்சம் ரூபாய் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். யாருமே எடுத்துட்டு வரல. என்ன புகழ்ந்து ஏதாவது நல்லா வார்த்தையா பேசுங்க. என்னடா எல்லாம் அமைதியா வேலை பாத்துட்டு இருக்காங்க? ஓ, காதுல ஹெட்போன் மாட்டிருக்காங்களா? இது தெரியாம அரை மணி நேரமா சொற்பொழி வாட்டிட்டு இருக்கேனே. நான் இவங்க கிட்ட வந்து நீ அமைதியா போய் அப்படிக்கா போய் வேலையா போறங்களா? நான் வேற ஜாலி மூட்ல இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஈ பிராங்க்லினே ஃபைனலா யாரு வின்னர்னு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு.
ஃபைனலி இந்த போட்டியிலையும் சின்சான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். மற்றவங்களாம் வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு வந்திருக்காங்க. அவங்க பைக்கெல்லாம் வந்து நம்ம காசே கொடுக்க போகிறதுல ஓசிலேயே எடுத்துப்போம். நம்ம சின்சான் பைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது 20 லேக்ஸுக்கு வந்து சேல் ஆயிருக்கு. சூப்பர் சின்சான் கார் ஈஸ்லியாக அவன் தான் வின் ஆயிருக்கான், பைக் ஈஸ்லியாக அவன் தான் வின் ஆயிருக்கான். ரொம்ப ரொம்ப லக்கி பர்சனாக இருப்பான் போலக்குது இந்த சின்சான். சரி ஓகே கைஸ், இதை ஒரு ஃபுட்டேஜாக நாங்கள் ரெடி பண்ணி நம்ம வந்து யூடியூப்பில் போட்டு விட்ருவோம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் பண்ண போகிற ஹீஸ்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.